என்ன யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில் சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா. அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா பறங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன உன கொஞ்சம் வாங்கடா. ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி புடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறேன். சொல்லி வைப்பா, குடிப்பா, சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்கார. போங்கண்ணா. ஊர்ல விவசாயமும் பார்க்காம, பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் வந்து இல்லையா? சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேடி தலையை எடுத்துக்க? பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்து இல்லையா? நீங்க உனதான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துடலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீயும் சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்ல சொல்லுவேன்? ஏறுங்க. என்ன சொல்றீங்க அண்ணா? விடுங்கண்ணே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல் இருக்கு. சவுண்ட் திறந்து கால் மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல. என்ன கரெக்டா வரவன் போறவன் அஞ்சு பத்து மணி நான் சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசர சில்லற யூஸ் பண்ணா இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதா உங்களுக்கு சோறு. ஓ அப்படி ஒண்ணு இல்லடா. எத்தனை இருக்குங்க ஓட்டிங்க என்ன? 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன், இன்றல பக்கம் வந்து நிக்குங்க. போங்க மரியாதை கொடுத்து கேட்ட ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சு. இதல 60 ரூபாய் இருக்கேன், இன்றல பக்கம் வந்து நிக்குங்க. போங்க இல்லங்க, யாரோ ஒட்டக்க யாருக்கு ரெண்டு கைட இருக்கு, ஏன் தேவக்க போறீங்க? ஓட்ட வாங்க இருக்கங்க, அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவா. சீக்கிரமே வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன ஆவன? ரெண்டு டிக்கெட் கூட மிச்சத்துக்கு ரெண்டு பாயிண்ட் சாரன், ஒரு பாயிண்ட் ஊர் அவுடியா. மா தாயி மகமாயி, அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க, படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான், இதையும் நீ செஞ்சு எனக்கு குழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்ட வந்தானே, என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருசி வருமா? நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கடம் வாங்கிட்டீங்க தான். பாட்டுங்க என்ன ஒரு கை போடலாம் சொன்னேன். ஒரு கை ஒரு கை என்ன கோடு? யார பார்த்தா ஒரு கை? ஒரு கை சொல்லுவே, ஒரு கை சொல்லுவே. ஐயா இந்தாங்க. என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் போல இருக்க? போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி படமாச்சுங்களே. ஐயா இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு எண்ணிட்டேன், இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு அதை எண்ணிட்டேன், மொத்தம் 925 வேணும் எண்ணிக்கங்க. உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்ததானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். கணபதி நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணதோ. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி, நேத்து எங்கயோ இருந்தது இப்போ என்கிட்ட இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ
பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா? தனியா தான பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ பூடி, இத நீ அடி, உள்ள இத நான் கடி. ஐயோர்களே, தாய்மார்களே, நம்ம அரசம்பட்டி கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம் என் நம்பியார், பண்டரிபாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி மூன்று காட்சிகளாக நடைபெறும். இறக்கி வா. ஏப்பா, நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தாதான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது. போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்ன புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றங்க. பின்னாடியே இவ்வளவு அழகா களே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? வாலோ மன மாமா காரு, அத்தா காரு, வாலியன் கார் ஆறு, நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே, வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல. அழகா யோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அடி, நான் கார்த்தங்காடே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பலிக்கிறது. அதையாளா கண்டியே. இப்ப இத கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன தொடுவேன். எப்படி இருக்கு பாரு. நீ என்ன பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இன்னும் தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் மண்டி. அது என்ன மண்டி? தெலுங்குனே. சரி மண்டி, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு. நீ இரண்டு, அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுது. கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க. உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ, டேய் இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேஷ்னாய். இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுறா, ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? பே,
எக்ஸ்கியூஸ் மீ இங்க ஃபோன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க ஃபோன் இருக்குது அது ஓட்டிங்க. அது நீங்க டெலிபோன் கேட்டீங்க. ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. தேஞ்ச பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணல தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுலயே ஒண்ணு இல்லீங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சோரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாய்ன்னு? அங்க நின்றுதான் பொடையை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? ஆமா. கட்டணும் கட்டணும். ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 79 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ? ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய். ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா. உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அய்யோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடை, சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்த ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதா? எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு? அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்? ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம் இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அழகனே உன்னாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. அரண்மனை பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதல் கண்ணுதான் இல்ல, மக மூக்குமாடா இல்ல?
சரி சரி இங்க நார்ந்து ஓடுறக்கட்டு ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏ தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாயை அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருண்ணே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே யாரே சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவுல இருந்தா செண்டு தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பயமுடா என்ன கத்துற என்ன சாமி அபாயமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பார்க்கக்கூடாது காஃபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட பார்க்கக்கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணுது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணன் சொன்ன தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போட அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சி போடுறோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஒரு நேர்த்திக்கடன் என்ன வாங்கி வச்சுக்கிட்டு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும் ஐதீகம்
யார் சொன்னது? என் கூட ரெண்டு சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானே அதான பாக்க போறேன், நீ போய் என்ன பண்ண போற பாத்து சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. இத விட வேற வேலை என்ன இருக்கு? என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய. ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாங்க முடியல. எங்க திரும்பு? இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேஜாக உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்கா? என்னடா எந்த கையா கங்கார படுத்துடா? உண்டா உண்டா. அடுத்து என்ன அவங்க வழக்கா? மங்களசூத்திரம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா. தீஸ்கோ ஐயா. கட்டி மாலை கட்டி மாலை. ஏன்டி கட்டி மாலை? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்ச? இன்னும் தலையை சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேனலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? சொந்தக்காரங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்துருந்துருக்கேன். போ 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 முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன்.
கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சோரான பேணி லட்டு, சுவையான சீனி சீனிமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம், இங்கே படம் பாக்குறதா? அப்படியா, பலே பலே. என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலான்னு பாக்குறியா? 10 பைசா தான் பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது. வாங்க, இவ்வளவுதான் ஏப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்கம்மா. நல்லா இருக்க, உட்காருங்க. பாபா என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும். எல்லாம் போ போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. என்ன கணக்கு ஐயா, எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு. அரவி டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம். பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு. அதனால வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணின்னு நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. வாங்க. பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா, அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது விநாயகரும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போட. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா, என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா. ஒரே கருப்பா இருக்கு.
நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக அப்படியா எஸ் சரி நீ போப்பா ஏன் தெலுங்கரப்பம்பள டேய் அங்க துப்பு அங்க துப்பு ஏன் நீ இன்னும் உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யார் கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவ கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமிருன்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு ஐயா நான் தீஸ்ரா சாமி இப்ப யார் தீஞ்சது வாள தீஸ்குனா சாரு அவனே தீஞ்சிட்டானா நான் ஒத்தன செத்தானோ வாள கேக்கனே லேது அவன் கேக்கவே மாட்டான் கோகனா பைய அందుకే నేను వాళ్ళ దగ్గర రెండు రోజులు మాట్లాడలే లేదు என்னது రెండు రోజా పూ మాటి ఉట్టు కడిచి వచ్చిటయా అమ్మా ఊంగట பேசினா పళ్ళు పడలా వలికిదే ను పొండి నేను చూస్తాము వస్తానండి ఆ పొండి ఏ ఓ ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తానరా నిన్న చంపేస్తానరా ఒరే ఇరాడా ఏమి ఇదిన్న ఫారిన్ గ్లాసా yes నా కొంచెం పోట్టు పక్కలమా తారాళం పోట్టు పర్గలే ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க உன் கண்ணாடிக்கு பின்னால இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம் என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன் நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறைய கையாடல் பண்ணிடாத பட் நீ கை கால நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே இன்னும் பயம் நீங்க ஓடுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா ஆகுமே யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே போய் என்ன சார் புது படத்தை பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ணு என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு ரெண்டு அப்ப அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு இருக்க கூட்டிட்டு வரேன் நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான் ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றது தான் வேலையா வேற வேலையா இல்லையா ஜெயில் சூப்பர் கூட உள்ள இருக்காரு அவர் கம்பியன்றது தான் வேலையா போடா எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல தம்பி இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த சேகர் பைய துப்பாக்கி தோசங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது கால் ஓட மாட்டேங்குது அண்ணே கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தவிர அவ கழுத்துல வேற யார தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்க கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான் என்ன சொல்ற என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க எனக்கு எல்லாத்தையும் எடுத்து போறீங்க சேகரிய எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன் சொன்னாரு நல்லா பண்ணாரு
அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல, அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ, அவன் நல்லா இருப்பான, நாசமா போக, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமோ ஊரு கை வித்து ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தேட்டருக்கு போய் நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மறந்து வச்சிட்டு வருவோம். வாங்கடி போய். என்ன பழமொழி, என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன், இவளுக்கு இதே சொல்லிட்டு தராளுங்க. தண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன், எப்படி ஏத்துறாங்கன்னு பாப்போமா. பெரிய மகான் நினைப்பு. ஏய் நாயங்களா, உங்களை யாரும் அவுத்து விட்டது? மானம் கெட்ட நாயே மனவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல. உசு கடி இந்த நாயவா, நான் மாட்டப்பா. என் துப்பாக்கியால சுடுவேன். இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. அந்த பொண்ணு இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தையா. ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயில் ப்ளீச்சிங் பவுடருமா? பத்து பண்ணி கொடுப்பாங்கண்ணே.